பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் இந்தியா குளோபல் வீக் இரண்டாயிரத்தி இருபது எனும் உலகளாவிய மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதி தன்னார்வ அமைப்பு பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி இன்று கலந்துரையாடல் கொரோனா பாதிப்பு காரணமாக மக்களுக்கு அளித்து வரும் உதவிகள் குறித்து கேட்டறிகிறார் வேளாண் உள்கட்டமைப்பை மேம்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி பிரதமரின் ஏழைகளுக்கு உணவு வழங்கும் திட்டம் நவம்பர் வரை நீட்டிப்பு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் திட்டம் இல்லை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி தமிழகத்தில் இலவச மின்சார திட்டத்தை தொடர அனுமதிக்க வேண்டும் மத்திய இணையமைச்சர் ஆர் கே சிங்கிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் பிளஸ் டூ இறுதி நாள் தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி மறு தேர்வு அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு பிரிட்டனில் இன்று தொடங்கும் இந்தியா குளோபல் வீக் இரண்டாயிரத்தி இருபது எனும் உலகளாவிய மாநாட்டில் பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றுகிறார் பிரிட்டன் நாட்டின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாடு இன்று தொடங்கி வருகிற பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது உலக முழுவதும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி இம்மாநாட்டில் நிகழ்த்தவிருக்கும் முறை உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா தொற்று காரணமாக காணொலி நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் இந்தியாவின் வர்த்தகம் தொழில் உற்பத்தி மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான வாய்ப்புகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகளாவிய இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பது இந்தியாவின் எதிர்கால பொருளாதார கொள்கைகள் புதிய உலக கொள்கையுடன் எதிரொலிக்கும் வகையில் அமையும் என்று உச்சி மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை செய்துவரும் இந்தியா இன்கு குழுமத்தின் தலைவர் மனோஜ் லாதுவா ஏற்கனவே தெரிவித்துள்ளாா் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட உலக நாடுகள் போராடி வரும் சூழ்நிலையில் இந்தியாவின் ஆற்றல் தொழில்நுட்ப வல்லமை தலைமைத்துவம் போன்ற முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் பிரதமருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரயில்வே துறை ரயில்வே மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர் இங்கிலாந்து தரப்பில் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் மற்றும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டொமினிக் ராப் உள்துறை அமைச்சர் பிரதீப் பட்டேல் சுகாதாரத்துறை அமைச்சர் மேத் ஹன்காக் சர்வதேச வர்த்தக அமைப்பு அமைச்சர் லீஸ் ட்ராஸ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் மேலும் அமெரிக்கா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழும் கலை அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஈஷா யோக நிறுவனர் தலைவர் சத்குரு ஜகிப் வாசுதேவ் இந்திய வம்சாவளி ஹாலிவுட் நடிகர் குணால் நய்யார் உள்ளிட்டோரும் பங்கேற்கிறார்கள் இதுதவிர இருநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட தொழில் அதிபர்கள் மற்றும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சர்வதேச பார்வையாளர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தமது சொந்த தொகுதியான வாரணாசி தொகுதியில் அடங்கிய அரசு சாரா தொண்டு நிறுவன பிரதிநிதிகளுடன் இன்று கலந்துரையாடவுள்ளார் உள்ளார் காட்சி மூலம் இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் வாரணாசி தொகுதி மக்கள் மற்றும் சமுதாய அமைப்புகளின் உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு உதவி அளித்து வருவது மற்றும் மக்களுக்கு அளித்து வரும் உதவிகள் குறித்து பிரதமர் கேட்டறியவுள்ளார் வாரணாசி மக்கள் அனைவருக்கும் தேவையான உணவு கிடைப்பதை உறுதி செய்துள்ள என்ஜிஓ பிரதிநிதிகள் மற்றும் சமுதாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்திருப்பதாக பிரதமர் அலுவலக ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது மேலும் வாரணாசி தொகுதியில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது இன்றைய கலந்துரையாடலில் கேட்டறிவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் வேளாண் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதியை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித் ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் மேலும் பிரதமரின் ஏழைகளுக்கான நலத்திட்டமான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு முதலீட்டு மூலதனமாக பனிரெண்டாயிரத்தி நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள எண்பத்தி ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தலா ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமை மற்றும் குடும்பத்திற்கு ஒரு கிலோ பருப்பு இலவசமாக வழங்கும் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை நவம்பர் மாதம் வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்திற்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி செலவிடப்பட இருப்பதாக அவர்கள் கூறினர் அத்துடன் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களின் குடும்பத்திற்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்காக பதிமூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இதேபோல் தொழிலாளர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி தொகையையும் மேலும் மூன்று மாதங்களுக்கு அரசே செலுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் பிற வேளாண் தொழில்களுக்கு வழங்கப்பட்ட கடனுக்கு மூன்று சதவீத வட்டி தள்ளுபடி திட்டம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களான ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் மற்றும் யுனைடெட் இந்தியா ஆகிய மூன்று நிறுவனங்களுக்கும் முதலீட்டு மூலதனமாக பன்னிரெண்டாயிரத்தி நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் வழங்கவும் அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தாா் नेशनल इंश्योरेंस कंपनी ओरिएंटल इंश्योरेंस कंपनी यूनाइटेड इंश्योरेंस कंपनी इनमें सरकार 12,750 करोड़ रुपए का निवेश करेगी दिस इज अ प्रोग्राम ऑफ रिकैपिटलाइजेशन ऑफ दीज इंश्योरेंस कंपनीज सो दैट दे बिकम मोर स्टेबल एक स्थिरता और मजबूती आए इसके लिए ये तीन கம்பெனியோசேஷன் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஏழைகள் மற்றும் வேலை காரணமாக நகர்புறங்களுக்கு குடிபெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் நகர்ப்புறங்களில் குறைந்த வாடகையில் குடியிருப்பு வீடுகள் கட்டித்தரும் திட்டம் சிறப்பானது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த முடிவுகளால் நம்முடைய பல கனவுகள் நிறைவேறும் என்றும் இலக்குகளை நோக்கிய நமது பயணத்திற்கு புதிய உத்வேகம் கிடைக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஏழை மக்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதன் மூலம் எண்பத்தி ஒரு கோடி மக்கள் தொடர்ந்து பயனடைவார்கள் என்றும் பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் கரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை நவம்பர் மாதம் வரை நீட்டித்து மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவுக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அமித்ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவுகளில் பிரதமரின் இந்த உறுதியான முடிவுகளால் கொரோனா தொற்று காலத்தில் நாட்டில் யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று பரவ தொடங்கியதுமே ஏழை பெண்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மூன்று மாதங்களுக்கு தலா ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்க பிரதமர் உத்தரவிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சிலிண்டர்களையே பெரும்பாலான குடும்பங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இந்த திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதன் மூலம் ஏழு கோடியே நாற்பது லட்சம் பெண்கள் பயிரடைவார்கள் என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் மேலும் நகர்ப்புற தொழிலாளர்களுக்கு குறைந்த வாடகையில் வீடு வழங்குவதற்கான ஒப்புதலையும் அமைச்சரவை அளித்திருப்பதற்கு பாராட்டு தெரிவித்துள்ள அவர் இதன் மூலம் ஏராளமான தொழிலாளர்கள் பயிரடைவார்கள் என்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை அரசே செலுத்துவதன் மூலம் இரண்டு லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பாதிப்பை திறம்பட கட்டுப்படுத்த உலகளாவிய ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் இங்கிலாந்து நியூசிலாந்து மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் இந்தியாவுக்கான புதிய தூதர்களாக நியமிக்கப்பட்டவர்களின் நியமன ஆணைகளை காணொலி காட்சி வாயிலாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெற்றுக்கொண்டார் இங்கிலாந்து தூதர் சர்பிலிப் வார்டன் நியூசிலாந்து தூதர் டேவிட் பியன் உஸ்பெகிஸ்தான் தூதர் அகதோ தில்செத் கமிடோவிட் ஆகியோர் தத்தமது நியமன ஆணைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த மூன்று நாடுகளுடன் இந்தியா மிக ஆழமான நட்புறவை கொண்டிருப்பதாகவும் பல்வேறு முக்கிய சர்வதேச பிரச்சனைகளில் பொதுவான கண்ணோட்டத்தை கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய கொரோனா தொற்று காலத்தின் அதனை திறம்பட கட்டுப்படுத்துவதற்கு உலகளாவிய ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கொண்டார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தரபட்ச உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியா உலக அமைதி மற்றும் பலத்தை வலுப்படுத்துவதற்கு சர்வதேச சமூகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் ரயில்வே துறையில் தனியார் மயமாக்கப்படாது என்று வெளியான தகவல்கள் ரயில்வே துறை தனியார் மையமாக்கப்படுவதாக வெளியான தகவல்களை அத்துறைக்கான அமைச்சர் பியூஷ் கோயல் மறுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் இந்திய ரயில்வேயில் தற்போது உள்ள அனைத்து சேவைகளும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்றும் எந்த வகையிலும் தனியார் மையமாக்கப்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனியார் பங்களிப்புடன் மேலும் நூற்று ஒன்பது வழித்தடங்களில் நூற்று ஐம்பத்தி ஒரு நவீன ரயில்கள் கூடுதலாக இயக்கப்படும் என்றும் குறிப்பிட்ட அமைச்சர் இதர ரயில்களின் செயல்பாட்டை அவை பாதிக்காது எனவும் கூறினார் அரசின் இந்த முடிவால் நாட்டில் கூடுதலாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரயில் நிலையங்கள் மற்றும் பனிமடைகளில் காலி ரயில் பெட்டிகளை இழுத்து வருவதற்கு பேட்டரியால் இயங்கும் இருமுனை ரயில் என்ஜின் பரிசோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றால் ஏற்படும் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவர்கள் குழு மகாராஷ்டிரா தில்லி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்க உள்ளனர் தொலைதூர மருத்துவ ஆலோசனை மூலம் அவர்கள் இந்த வழிகாட்டுதல்களை வழங்குகிறார்கள் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் எய்ம்ஸ் மருத்துவ நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ள முடியும் அதன்படி அதிக பாதிக்கப்பட்டுள்ள தில்லி குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா பீகார் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பதினேழு மாநிலங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஆலோசனை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்தப்படும் என்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் இதற்கான ஆலோசனைகளை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள இந்தியாவைச் சேர்ந்த குல்பூஜன் ஜாதவுக்கு சர்வதேச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அம்சங்களை உறுதியுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது ராஜ்ய ரீதியான உதவிகள் அனைத்தும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார் குல்பூஜன் ஜாதவ் தொடர்பான வழக்கில் பாகிஸ்தான் தொடர்ந்து தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக அவர் கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக குல்பூஜன் ஜாதவ் பாகிஸ்தான் சிறையில் இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா சார்பில் ஜாதவை தொடர்பு கொள்வதற்காக விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் அனுராக் ஸ்ரீவஸ்தவா குறை கூறினார் இந்த வழக்கில் எந்த ஒரு சீராய்வு மனுவானாலும் ஜாதவ் சார்பில் வழக்கறிஞர் ஒருவர் பாகிஸ்தானுக்கு வெளியே நடைபெறும் விசாரணையில் பங்கேற்க இந்தியா வலியுறுத்தி வருகிறது சர்வதேச சட்ட விதிமுறைகளை மீறி பாகிஸ்தான் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த ஸ்ரீவஸ்தவா ஜாதவை பாதுகாப்புடன் இந்தியாவுக்கு திருப்பி அழைத்து வர அரசு தொடர் முயற்சிகளை எடுக்கும் என்றார் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான திட்டம் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது முதல் இதுவரை மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பேர் இந்தியா வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பரவலால் பல்வேறு நாடுகளில் தவித்த இந்தியர்களை கப்பல் மூலம் அழைத்து வரும் திட்டம் சமுத்திர சேது திட்டமாகும் இந்திய கடற்படை கப்பலான ஜலஸ்வா ஜரத் சர்துல் மஹர் ஆகிய கப்பல்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வந்தன கடந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களில் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் கிலோமீட்டர் கடல் பயணம் மேற்கொண்டு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர் இந்த நடவடிக்கை இந்திய கப்பல் படைக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது என பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் பயணிகளுக்கான பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் கண்டிப்புடன் கடைபிடிக்கப்படுவதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன பீகார் மாநிலத்தில் சமீப காலமாக கொரோனா தொற்று பரவலாக அதிகரித்து வரும் நிலையில் பாட்னா பாகல்பூர் நவாரா மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி பாகல்பூரில் இன்று முதல் பதினாறாம் தேதி வரையிலும் பாட்னாவில் வரும் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையிலும் முழுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது நவாடா மாவட்டத்தில் பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை தவிர முழு ஊரடங்கு காலத்தில் இதர பணிகளுக்கு அனுமதி இல்லை என பீகார் மாநில அரசு அறிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது வரை நாட்டில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்று பதினேழு பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபதாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுவரையில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒரு பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்று இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்தி இருநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்தி நூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் எழுபத்தி நான்காயிரத்தி இருநூற்று பதினேழு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று இருபது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை எண்ணூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்று பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை நானூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினோராயிரத்தி தொன்னூற்றி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் இருபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எண்ணூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினைந்தாயிரத்தி எழுநூற்று தொன்னூறு பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நானூற்றி எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறுநூற்றி இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினோராயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக மூன்றாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒரு பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டதன் மூலம் தலைநகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக அதிகரித்துள்ளது மாநிலம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்று ஐம்பதாக உயர்ந்துள்ளது நேற்று மட்டும் மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் இதுவரை மொத்தம் எழுபத்தி நான்காயிரத்தி நூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் சிகிச்சை பலனின்றி நேற்று அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மாநிலத்தில் இதுவரை ஆயிரத்தி எழுநூறு பேர் இந்நோய் தொற்றுக்கு பலியாகியுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்யக்கூடாது அந்த திட்டம் தொடர அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் ஆர் கே சிங்கிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் இதுகுறித்து முதலமைச்சர் மத்திய அமைச்சரிடம் நேரில் அளித்த கடிதத்தில் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மின்துறை திருத்த சட்டத்தில் சில அம்சங்கள் குறித்து தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே கவலை தெரிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டம் தமிழக அரசின் உறுதியான கொள்கை முடிவு என்றும் இத்திட்டம் தொடர வேண்டும் என்பதே மாநில அரசின் நிலைப்பாடு என்றும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் எனவே வேளாண் துறைக்கு நேரடி பயன் பரிமாற்ற திட்டம் பொருந்தாது என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் வீட்டு உபயோகத்திற்கும் தமிழக அரசு நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கி வருவதையும் முதலமைச்சர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்திட்டத்தையும் நேரடி பயன் பரிமாற்ற திட்டத்தில் சேர்க்கக்கூடாது என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் விவசாய மின் இணைப்புகளை சூரிய சக்தி திட்டங்களாக மாற்றுவதும் அவற்றிற்கு தனி ஃபீடர் ஏற்படுத்துவதும் செலவு மிகுந்தது என்பதோடு விவசாயிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக மத்திய மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் ஆர் கே சிங் தமிழக மின்சார திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தலைமை செயலகத்தில் நேற்று ஆலோசனை நடத்தினார் மத்திய அரசின் மின்சார சட்டத்திருத்த மசோதா மீதான தமிழ்நாட்டின் நிலைப்பாடு குறித்தும் மின்துறை தொடர்பான பிற கோரிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் மத்திய அமைச்சர்களிடம் விளக்கியதாக மாநில அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நகராட்சி துறையில் ஒளிவு மறைவற்ற வகையில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுவதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பத்தாயிரத்தி முன்னூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் பதினோரு சீர்மிகு நகரங்களில் நடைபெற்று வருவதாக அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் எந்த ஒளிவு மறைவுமின்றி இணையதளம் வழியாக கோரப்பட்டது என்றும் அவ்வாறு பெறப்பட்டு அனைத்து ஒப்பந்த புள்ளிகளும் தொழில்நுட்ப தகுதியின் மூலம் ஆய்விற்கு பின்னர் தகுதியின் அடிப்படையில் பணி ஆணை வழங்கப்பட்டது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஒப்பந்த புள்ளிகள் தொடர்பாக திமுக தெரிவித்திருந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார் தமிழகத்தில் பிளஸ் டூ இறுதி நாள் தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி மறு நடத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி நடத்தப்பட்ட பனிரெண்டாம் வகுப்புக்கான இறுதித் தேர்வில் சில மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது என்றும் இதனை பரிசீலித்து தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு மட்டும் தனியாக வேறு ஒரு நாளில் தேர்வு நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அதன்படி இத்தேர்வுகள் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் மாணவர்கள் படிக்கும் பள்ளிகளிலேயே தேர்வு எழுத ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் இதற்கான நுழைவுச் சீட்டுகளை மாணவர்கள் இணையதளத்தின் மூலம் இம்மாத பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அவர் அறிவித்துள்ளார் மேலும் தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் செல்வதற்கு போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் கொரோனா தொற்று பரவல் தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரண உதவிகள் வழங்கும் பணிகளில் மாநில அமைச்சர்கள் பலரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் அமைச்சர் தங்கமணிக்கு நேற்று காய்ச்சல் மற்றும் இருமல் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது உடனடியாக அவருக்கு மருத்துவக் குழுவினர் உரிய சிகிச்சைகளை அளித்தனர் தற்போது அமைச்சர் தங்கமணியின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் விரைவில் அவர் குணமடைவார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் அமைச்சர் தங்கமணியின் மகனுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மூச்சு திணறல் காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் முடிவு இன்னும் வெளிவரவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன செங்கல்பட்டு மாவட்டத்தின் செங்கல்பட்டு நகராட்சி பகுதியில் கொரோனா தொற்று பாதிப்பு உள்ள பகுதிகளில் சிறப்பு மருத்துவக் குழுவினர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிக பரவி வரும் நிலையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது செங்கல்பட்டு நத்தம் தட்டான்மலை தெரு பெரியநத்தம் மேட்டுத்தெரு மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களை இந்த குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் மேலும் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டனர் சாத்தான்குளம் வியாபாரிகள் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை உத்தரவின்படி சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதில் ஏற்கனவே ஐந்து காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று கூடுதலாக கைது செய்யப்பட்ட ஐந்து காவலர்களும் விசாரணைக்கு பின்னர் தூத்துக்குடி முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனா் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் ஒரே குழியில் மூன்று முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அங்கு கடந்த மே தேதி தொடங்கி தொடர்ந்து அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது இதுவரையில் இருபது குழிகள் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த எட்டாம் தேதி இரண்டு முதுமக்கள் தாழிகளும் அதன் பின்னர் ஒரு தாழியும் கண்டுபிடிக்கப்பட்டது தற்போது பெரிய அளவு கொண்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த மூன்று தாழிகளில் ஒன்று உடைந்த நிலையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த தாளிகளோடு சிறிய அளவிலான கிண்ணங்கள் மற்றும் கிண்ணத்தை தாங்கும் தாங்கிகள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதிச்சநல்லூரில் தற்போது வரை பதினைந்திற்கும் மேற்பட்ட தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பதினோரு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பான வழக்கில் தமிழக அரசு மற்றும் பதினோரு எம்எல்ஏக்களும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு மீது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு எதிராக வாக்களித்த ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி திமுக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அவரது முடிவை உடனடியாக அறிவிக்க உத்தரவிடக் கோரி திமுக தாக்கல் செய்த புதிய மனு தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் மற்றும் சம்பந்தப்பட்ட பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்று பாதிப்பு ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது இதுவரையில் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்று எண்பத்தி ஒரு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் எழுபது லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இதுவரை முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதிமூன்று லட்சத்தி தொன்னூற்றி இரண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினேழு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்று தொன்னூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டு அறுபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பதினோரு லட்சத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்தி எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பத்தாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நான்கு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினோராயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்தி நான்காயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஈரான் நாட்டில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்று அறுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலி நாட்டில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி மூன்றாயிரத்தி அறுநூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்க நாடான ஐவரி கோஸ்ட் நாட்டின் ஆளும் கட்சியின் எதிர்வரும் அதிபர் தேர்தல் வேட்பாளரான தற்போதைய பிரதமர் அமடு கோன் உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார் இரண்டு மாத மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் பிரான்சிலிருந்து நாடு திரும்பிய அவர் நேற்று காலமானார் அறுபத்தோரு வயதான அவருக்கு பிரான்சில் இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அவரின் மரணத்தை தொடர்ந்து அந்நாட்டில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் குழப்பம் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரின் இறப்பு செய்தியை தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்த தற்போதைய ஆளுநர் அலேசன் ஒட்டாரா பிரதமர் அமரு தனது தம்பி என்று நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார் இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று சாத்தான்குளம் சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போலீஸ் நண்பர்கள் குழுவுக்கு தடை அரசாணை வெளியீடு தினத்தந்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆவின் மோர் உள்ளிட்ட ஐந்து புதிய பொருட்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செய்து வைத்தார் தினமணி நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தினமலர் கொரோனா நோயாளிகளை விரைவாக குணப்படுத்தும் வகையில் சென்னை ஐஐடி மாணவர்கள் அசத்தல் பிளாஸ்மா தானம் செய்ய புதிய செயலி தினகரன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் மற்றும் ஐந்து டிவி சேனல்கள் மூலம் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வகுப்புகள் தொடங்கப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையின் தகவல் இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா குளோபல் வீக் இரண்டாயிரத்தி இருபது எனும் உலகளாவிய மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திரமோடி வாரணாசி தொகுதியின் தன்னார்வ அமைப்பு பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திரமோடி இன்று கலந்துரையாடல் கொரோனா பாதிப்பு காரணமாக மக்களுக்கு அளித்து வரும் உதவிகள் குறித்து கேட்டறிகிறார் வேளாண் உள்கட்டமைப்பை மேம்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி பிரதமரின் ஏழைகளுக்கு உணவு வழங்கும் திட்டம் நவம்பர் வரை நீட்டிப்பு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் திட்டம் இல்லை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி தமிழகத்தில் இலவச மின்சார திட்டத்தை தொடர அனுமதிக்க வேண்டும் மத்திய இணையமைச்சர் ஆர் கே சிங்கிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் பிளஸ் டூ இறுதி நாள் தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி மறுத்தேர்வு அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு இந்த நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்